நம்ம உள்ள இருக்கக்கூடிய காற்று லங்ஸ்ல அதாவது ஆல்வியோல அல்லது காற்று சித்தறைகள்ல போய் சேருது. அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இரத்தத்துல கலந்து எப்படி நம்ம செல்களை அடைகிறது, எப்படி திசுக்களை அடைகிறது, அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். இதா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் லங்ஸ் டு டிஷ்யூ. திசுவுக்கு ஆக்சிஜன் வேணும், எதுக்கு? குளுக்கோஸ ஆக்சிடேஷன் பண்ணி எனர்ஜியை உண்டாக்குறதுக்கு திசுவுக்கு என்ன தேவை இருக்குன்னா ஆக்சிஜன் வேணும். திசுவுக்கு ஆக்சிஜன் எப்படி போய் சேருது? நம்ம காற்றுல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் லங்ஸ்ல போய் எப்படி பிளட் கொண்டு போய் சேர்க்குது, அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது ஆக்சிஜன் கடத்தப்படுது. ஆக்சிஜன் நுரையீரலிலிருந்து அதாவது லங்ஸ்ல இருந்து அதாவது ஃப்ரம் ஆல்வியோலே ஆல்வியோலிருந்து இந்த ஆக்சிஜன் ரெண்டு வழிகளில் செல்களை அடைகிறது. ரெண்டு வழியில ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா த்ரூ பிளாஸ்மா அண்ட் அனதர் ஒன் இஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஹீமோகுளோபின். அதாவது ரத்தத்தில் ரெண்டு பகுதிகள் உண்டு, உங்களுக்கு தெரியும். ஒன்னு லிக்விட் பார்ட், இன்னொன்னு செல்லுலார் காம்போனன்ட். பிளட் இஸ் formed of two components. One is liquid component and another one is cellular component. The liquid part of the blood is known as plasma. இரத்தத்தின் திரவ பகுதி பிளாஸ்மா எனப்படும். அங்க இருக்கக்கூடிய செல்கள்ல இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுகள். நமக்கு இரத்த சிவப்பணுக்கள் தான் தேவை. இரத்த சிவப்பணுக்கள்ல தான் என்ன இருக்கு? இந்த சுவாச நிறைவு என்று அழைக்கப்படக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு நீரில் கரையும் தன்மை மிக 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 குறைவு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு 20 முதல் 25 மடங்கு அதிகமா அது தண்ணியில கரையக்கூடியது. ஆக்சிஜன் ரொம்ப குறைய, அதனால பிளாஸ்மாவில் ரத்தத்தினுடைய திரவ பகுதியாகிய பிளாஸ்மாவில் ஆக்சிஜன் கரைவது குறைவு. சோ ஒன்லி 3% ஆஃப் ஆக்சிஜன் இஸ் டேக்கன் டு தி டிஷ்யூ வித் தி பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் கரைந்து வெறும் 3% மட்டும்தான் போய் செல்களை சென்றடையும். மீதி 97% ரத்த சிவப்பணுவில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடன் இணைந்து த ரெஸ்பிரேட்டரி பிக்மென்ட் விச் இஸ் நோன் அஸ் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சி ஹீமோகுளோபின். திஸ் ஆக்சி ஹீமோகுளோபின் will be taken to the tissues. டிஷ்யூஸ்ல போய் இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் ரெண்டா உடைஞ்சு ஆக்சிஜன் செல்லுக்கு போகும், ஹீமோகுளோபின் திரும்பி வருது நம்ம. சரியா, அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். எப்படி சேருது இந்த ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும்? எதன் அடிப்படையில் சேருது? சும்மா சேர்ந்துருமா? இல்ல, தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். அதுக்கு த ரேட் அட் விச் ஹீமோகுளோபின் பைண்ட்ஸ் வித் ஆக்சிஜன் இஸ் ரெகுலேட்டட் பை த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய பார்ஷியல் பிரஷரின் அடிப்படையில் தான், அதாவது ஆல்வியோலேல பார்ஷியல் பிரஷர் அதிகமாக இருந்தால் தான் ரத்தத்தில் ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுக்கு கூட சேரும். சரியா, வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ், என்னென்ன நிபந்தனைகள் ரத்தத்தில் ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் கலக்க, என்னென்ன நிபந்தனைகள், வாட் ஆர் தி கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சி ஹீமோகுளோபின்? HbO2 ஃபார்ம் ஆகணும். HB ஆக்சிஜன் கூட சேர்ந்து HbO2 மாறுது. என்ன கண்டிஷன்? ஹை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், ரத்தத்தில் ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் அதிகமாக இருக்க வேண்டும் நுரையீரலில் இருக்கிறது. லோ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடின் பகுதி அழுத்தம் குறைவாக இருக்க வேண்டும், குறைவாக தான் இருக்குது. லோ டெம்பரேச்சர், அங்க வெப்பம் குறைவாக இருக்க வேண்டும். லெஸ் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயனின் செறிவு குறைவாக இருக்க வேண்டும். இந்த நான்கு கண்டிஷனும் இருந்தா தட் ஃபேவர்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் HbO2, தட் இஸ் ஆக்சி ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு இது நாலும் காரணம். அதாவது இந்த நான்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆக்சிஜன் ஹீமோகுளோபினுடன் இணைகிறது. இணைஞ்சாச்சு, ரத்தத்துல வருது, ஹீமோகுளோபின் இங்க இருக்கு, அதுக்கு கூட ஆக்சிஜன் சேர்ந்து HbO2 இங்க போயாச்சு, இங்க வருது. இங்க டிஷ்யூல அந்த ஆக்சிஜனை கொடுக்கணும், அப்ப HbO2 ரெண்டா உடையணும், உடைஞ்சு ஆக்சிஜன் அங்க கொடுக்கணும். அது உடையறதுக்கு என்ன கண்டிஷன்? இங்க இருக்கிறதுக்கு நேர் ஆப்போசிட், அங்க இங்க ஹை பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும், அங்க லோ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கணும். இங்க கார்பன் டை ஆக்சைடு பிரஷர் குறைவா இருக்கணும், அங்க செல்களில் கார்பன் டை ஆக்சைடு அழுத்தம் அதிகமா இருக்கணும். அங்க அப்படிதான் இருக்குது, ஏன்னா செல்லுல ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்கு. சோ தி பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஹை. தென் ஹை டெம்பரேச்சர், அங்க என்ன நடக்குது? வெப்ப ஆற்றல் உருவாகிறது, அதாவது குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் ஆகி ATP உருவாகுது, எனர்ஜி இருக்குது. அப்ப ஹை டெம்பரேச்சர் அங்க இருக்கும், இருக்கு, அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ ஹை. அத நம்ம ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனே அதிகமா இருக்கு அப்படிங்கறத அடுத்து கார்பன் டை ஆக்சைடு
இதை என்னென்ன கண்டிஷன்ல ஆக்சிஜனும் ஹீமோக்ளோபினும் சேர்ந்து ஆக்சி ஹீமோக்ளோபின் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு கிராஃப்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன்ல சிக்மாய்டு கர்வ், தட் மீன்ஸ் எஸ் மோரார்லெஸ் எஸ் மாதிரி இருக்கும் எஸ் ஷேப்டு கர்வ் அப்டைன்ட் when percentage saturation of hemoglobin with oxygen is plotted against partial pressure of oxygen. இங்க நீங்க இந்த கிராஃப்ல பார்த்தா in x axis நம்ம partial pressure of oxygen எடுத்துக்கோம் 40-60 இந்த கிராஃப் நம்ம பார்த்தோம் அப்படினு கேட்டா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் ஏதேசோ 50 வரும் வரை அந்த y அச்சல போகக்கூடிய அந்த கிராஃப் எப்படி போகுதுனா ஸ்டீப் ரொம்ப செங்குத்தா அப்படி போகும் பாருங்க, மேல வர போகுது. போயிட்டு பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் 70க்கு மேல போகும்போது சோ இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளாட், ஓரளவு நேராக செல்கிறது. ஒரு 50-55 வரை அப்படி நேர செங்குத்தா போயிட்டு 70க்கு பிறகு அது ஒரு ஃப்ளாட்டா உங்களுக்கு போகுது. பொதுவா அப்படித்தான் இருக்கும். அண்டர் நார்மல் பிசியோலாஜிக்கல் கண்டிஷன், சாதாரண சூழ்நிலையில் பாருங்க இங்க இருந்து பிளட் வந்தா பிளட் வந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை எடுக்கும். இப்போ இது ஆக்சிஜனேட்டட் பிளட், சரியா? ஆக்சிஜனேட்டட் பிளட் நார்மல் பிசியோலாஜிக்கல் கண்டிஷன். எவரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட், இங்க இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு வரக்கூடிய ரத்தம் 100 ml ரத்தத்துல 5 ml ஆக்சிஜனை டிஷ்யூஸுக்கு கொடுக்கும். 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் can deliver 5 ml of oxygen to the tissue. அப்போ லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு வரக்கூடிய 100 ml, ஒவ்வொரு 100 ml ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் 5 ml ஆக்சிஜனை டிஷ்யூஸுக்கு கொடுக்குது. இனி எப்படி கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோ.